வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைவ் டேட் அப்டேட். லைவ் டேட் அப்டேட்டில் இன்றைக்கி ரெண்டு ஸ்டாக்ஸ் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கோம், இன்க்ளூடிங் பேங்க் நிஃப்டி சேர்த்து மூணு ஸ்டாக்ஸ். இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி ஒரே டேஷன் தான் வந்து போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நேற்று எடுத்து வச்ச ஸ்டாக்ஸ் அது என்ன ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். பஜாஜ் ஃபின்சர் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்ச ஸ்டாக், பஜாஜ் ஃபின்சர் ஃபஸ்ட்டு கால் இதுதான் கொடுத்தோம். 1420 கால் வந்து 28 வந்து வாங்கி வச்சுருக்கோம். 1420 கால் வந்து 28 வாங்கி வச்சுருக்கோம், ரெண்டு லாட் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அட்மோஸ்ட் வந்து 90% டார்கெட் முடிச்சு, இன்னும் ஒரு ரூபாய் டார்கெட் வந்து 33 போட்டிருக்கோம். ஆக்சுவலாக 33 டார்கெட் 32 வரையும் வந்திருக்குது, 33 போட்டிருக்கோம், அது இன்னும் வந்துடும். அதுக்கப்புறம் டிஎல்எஃப் வந்து பார்த்திங்கன்னா 435 கால் ஆப்ஷன் வந்து 12.80 வாங்கி வச்சிடும். ஒரு சில பேருக்கு வந்து 13 ரேட் வந்து ரவுண்டாக போட சொன்னால் 13 கிடச்சிது. இப்போ எவ்வளோ பிறகு அதே எடுத்துட்டாக்க டிஎல்எஃப் இன்றைக்கி ஒரே டேஷ் நீங்கள் அடிப்பாங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரே டேஷ் வந்து நீங்கள் வந்து போயிட்டு வருங்க டிஎல்எஃப். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி இந்த கால் பார்த்துங்க, 43600 கால் பேங்க் நிஃப்டி சார்ட் வந்து காட்டுற பாருங்கள். பேங்க் நிஃப்டி தற்சமே வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி தற்சமே பை ட்ரெண்டில் தான் இருக்கிறது. இந்த லோ கட் பண்ணால் மட்டும்தான், இந்த ப்ரெசன் லோ கட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து உண்மையான செல் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் வந்து செல்லு என்ட்ரி கொடுத்துட்டு அதை வந்து செல்லை வந்து பிரேக் பண்ணியிருக்க மாதிரி ஆக்சுவலாக பையில் தான் இருக்குது. பகைன்னு தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். 43600 கால் வந்து பையில் தான் இருக்கிறது. 75 பாயிண்ட் வந்து டார்கெட்டு, 75 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். 75 பாயிண்ட் டார்கெட்டு, 240 வாங்கி வச்சுருக்கோம். 310 டார்கெட் போட்டிருக்கோம், 175 வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். அதான் ஒரு 70 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸும், 80 பாயிண்ட் வந்து டார்கெட் போட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரே டைரக்ஷன் வந்து இன்றைக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ரெண்டுமே வந்து இன்றைக்கி வந்து என்ட்ரி எடுங்க. என்ட்ரி எடுத்துகிட்டு இன்றைக்கே வந்து முடிச்சிருங்க. என்ட்ரி எடுத்து இன்றைக்கே வந்து முடிச்சிருக்கேன். இன்றைக்கி ஒரே டேஷன் வந்து நீங்கள் போயிட்டே இருப்பாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இன்றைக்கி ஒரே டேஷன் வந்து போயிட்டே இருப்பாங்க. என்ன ப்ரீமியம் பாருங்கள், என்ன ப்ரீமியம்னா 1420 கால், 1420 கால் ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சிங்க. 1420 கால் இங்கே பாருங்கள், இதுதான். சாரி அது வந்து பஜாஜ் ஃபின்சர். இது வந்து ஹெச்டிஎஃப்சி 2760 கால், 2760 கால் வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து வாங்கி வச்சுருக்கோம். இப்போ இதுலேருந்து 2 ரூபா 3 ரூபா போகும். அதே மாதிரி 1650 கால் வந்து 18 ரூபா வாங்கி வச்சுருக்கோம், அது வந்து 2 ரூபா மேல் நோக்கி போகும். இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நீங்கள் பை பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 3 ரூபாய் 4 ரூபா வந்து மேல் நோக்கி போகும். இன்றைக்கி ஒரே டேஷன் தான் நீ போகும். இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பேங்க் நிஃப்டி மூணுமே பையிங் ஃபோர்ஸஸ் இருக்கிறது. ஸோ இது மூணுமே காம்பினேஷனாக பையிங் ஃபோர்ஸ் வருவது கஷ்டம். ஆனால் இன்றைக்கி மூணுமே இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்து பையிங் ஃபோர்ஸஸ் வந்து போயிட்டு தான் இருக்கும். சரி, வெயிட் பண்ணுங்கள். இதோட திரும்ப வந்துட்டு ப்ராஃபிட் ரிப்போர்ட் வந்து நாங்கள் திரும்ப ஒரு 2 முக்கால் அப்டேட் பண்ணுவோம். இது எல்லாம் இன்டர்டருக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சிருங்க. அது இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது கூட ரூல்ஸ் வந்து என்னென்ன வந்து நாங்கள் வந்து எங்களோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுறோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்க. எல்லாம் இன்டர்டருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்ன சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.